தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கி பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த கண்ணப்ப நாயனார் சரித்திரம்ன்றது பெரிய புராணத்தில் ரொம்ப விரிவாக எழுதப்பட்டிருக்குங்க. ஏன்னா இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. சரி, இப்போ சரித்திரத்துக்கு போகலாம். நேற்றுக்கு நாம் நிறுத்தின இடம் வந்து திண்ணன். அந்த சுவைத்து பார்த்த இறைச்சியை இறைவனுக்கு படைக்கிறார். அது நம்ம பாஷையில் சொல்லணும்னா எச்சி பண்ண பன்னிக்கறியை ஒரு சாமிக்கு வச்சுருக்கார். இதில் பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னங்க சாமிக்கெல்லாம் போய் இது படைக்கலாமா அப்படின்னு. இந்த கேள்வியே தப்புன்றது தான் என்னுடைய கருத்து. நாம் என்ன சாப்பிட்றோமோ, நமது உணவு பழக்கம் எதுவோ, அப்படி தாங்க இறைவனுக்கு படைக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம இந்தந்த சாமிக்கு என்னென்ன படைக்கணும், இன்னென்ன பண்டிகைக்கு என்னென்ன படைக்கணும் அப்படின்லாம் வச்சுருக்கோம். பட் இதை ரிஜிடாக என்னால் ஏற்றுக்க முடியாது. அங்கே என்ன கிடைக்குதோ, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அதைத்தான் கடவுளுக்கு படைக்கணுன்றது கடவுளை நம்முடன் இன்னும் நெருங்க செய்யும் ஒரு வழியாக நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தாய் தந்தை குழந்தை இவங்களுக்குள்ளே இருக்க உறவு மாதிரிங்க. இதில் நம்ம நினைப்போம் கடவுள் வந்து தாய் இல்லை தந்தை, நாம் குழந்தை அப்படின்னு. ஆனால் இந்த ரோல் ரிவர்சல் அப்படின்றதும் பல இடங்களில் நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையிலே கூட பல இடங்களில் நடந்திருக்கும். பக்தியின் உச்சத்தில் அந்த கடவுளை குழந்தையாக பார்க்கறது அப்படின்றது. இதில் குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நிறைய நடக்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கலாங்க. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதாவது பண்டிகைன்னா, சரி ஒரு காலத்தில் வந்து நம்ம வீடுகளில் சமைச்சாச்சுன்னா முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு தான் நாம் சாப்பிட்ணுன்றது தினமுமே வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ பண்டிகை நாளுக்கிழமை அப்படி தான் பண்ணிணுக்குறோம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் வடை அதையாவது கொடுத்து சாமி முன்னாடி வைக்கணுவாங்க. நான் கொண்டு போய் ஃபேன் அடியில் வைப்பேன். என்னடா நீ தின்னலான்னு பார்க்குறியா, இல்லைம்மா கொதி கொதிக்கு எப்படி கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னா, போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போவே எனக்கு ஒரு கேள்வி, என்னங்க இவ்வளோ கொதிக்க கொதிக்க இருக்கிறது சாமி முன்னாடி போய் வச்சா சின்ன குழந்தையாக இருக்கும்போது சாமி எப்படி சாப்பிடுவார் அப்படின்னு. ஏன்னா அப்போ நிஜமாகவே நாம் வைக்கிறத சாமி சாப்பிடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. வளரும்போது அந்த நம்பிக்கை போயிடுது பார்த்தீங்களா. எப்படி வச்சாலும் சாமி சாப்பிடுவார், நம்ம அதை பற்றி கவலையே படுறதில்லை. இன்ஃபேக்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கொதிக்க கொதிக்க சாமிக்கு படைக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த ஊதுவத்திலாம் வாங்கும்போது நல்லா இருக்கான்னு மூந்து பார்த்துட்டு நான் வாங்குவேன். எங்கள் அம்மா பொட்டுன்னு தட்டுவாங்க, சாமிக்கு வைக்கிறத போய் மூந்து பார்க்குறியா அப்படின்னு. எனக்கு சந்தேகம், எங்க அது நல்ல ஊதுவத்தியாக இல்லையான்னு மூந்து பார்த்தா தானே தெரியும். நீங்கள் வாங்கினது நல்லா இல்லைனா அதை போய் சாமிக்கு வைக்க முடியுமா? ஏன்னா கொளுத்தி பார்த்துட்டு வாசனை நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் அதை வாங்கினதை என்ன பண்ணுறது? நாம் கவலையப்பட மாட்டோம், சாமிக்கு தானே அப்படின்ட்டு எதோ ஒன்றா ஏற்றுவோம். அப்படி தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் குழந்தையாக இருக்கும்போது நம்மளுடைய நடவடிக்கைகளே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த திண்ணனும் என்ன பண்ணுறாரு, நல்ல கறியாக கொடுக்கணும் அவருக்கு, சாமி வந்து பார்த்துட்டு ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதே அப்படின்றதுக்காக வாயில் சுவைத்து பார்த்து இது நல்லா இருக்குது, இது சாஃப்டாக இருக்குது, இது நல்லா வெந்திருக்குது அப்படின்னு எடுத்து வச்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறார். இது எப்படிங்க எச்சில் பண்ணதை வந்து சாமிக்கு கொடுக்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த முகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு தவறான எக்ஸ்டென்ஷன் தான். முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு நாம் சாப்பிட்ணுமே தவிர, நாம் முதல்ல அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு தான் முன்னுரிமை. அதனால தான் நம்ம அந்த மாதிரி சொன்னோம். மற்றபடி நம்ம எச்சில் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அது வந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்றத தான் காமிக்குது. அதை வந்து மூந்து பார்க்குறதுக்கும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பருப்பு சோறு இல்லை ரசம் சோறு இது தான் ஊட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு பார்ப்பாங்க. காரங்கீரம் இருக்குதா, இல்லை உப்பு அதிகமாக இருக்குதா, சூடாக இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பதமாக இருக்குதா அப்படின்னு பார்த்த பிறகு தான் குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அப்போ இதுனா அம்மா வந்து ஏச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஊட்டுறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறது நல்லா இருக்கணும். சரி, இப்போது அந்த பருப்பு சோறு இல்லை ரசம் சோறு அப்படின்னும்போது அதில் ஒரு வாய் சாப்பிட்டாலும் முழுசு சாப்பிட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்க போகுது, வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம திண்ணன் கொடுக்குறாரு பாருங்கள், அவர் என்ன கொடுக்குறாரு, பன்னிக்கறி கொடுக்குறாரு. அது துண்டு துண்டாக போட்டு வெட்டி தான் அவர் வந்து நெருப்பில் வாட்டி கொண்டாந்துக்கிறாருங்க. அதனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் அவர் டேஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கிறார். இதை இறைவன்கிட்ட கொடுத்து சொல்கிறாரு, நான் வந்து இதை ருசித்து பார்த்து வச்சுருக்கேன், நல்லதை மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அந்த ஒரு குழந்தைத்தனமான பக்தின்றதை விட பக்தியின் உச்சத்தில் அவர் கடவுள்கிட்ட பேசுகிறார். அப்புறம் எல்லாம் படைத்து முடித்தாகிவிட்டது. பக்கத்துலேயே இருக்கார், நான் காட்டில் தனியாக இருக்காரு சாமி
ஏதாவது புலி இலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பக்கத்துலேயே காவல் இருக்காருங்க. நைட்டு முடியுது, காலையில் வெடிகாலையில் அந்த புலர்ந்தும் புலராத வேலையில் சரி இன்னைக்கு சாமி பசிக்குமே அவருக்கு ஏதாவது கொண்டு வரணுமேனு சொல்லி வேட்டை கிளம்பிடுறார். அங்கே தினமும் அந்த இறைவனுக்கு பூஜை செய்கிறவர் சிவகோச்சாரியார். அவர் என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் பூஜை பண்ணுறதுக்கு வராரு. பார்த்தா சாமி பக்கத்தில் எலும்பு கறி அப்படின்னு ஏராளமாக இருக்குது. பார்த்த உடனே பகீர்னு ஆயிடுச்சு இவருக்கு, என்னது சாமிக்கு போய் இதெல்லாம் யாரோ கொண்டு வந்து வச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே சுனையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. எல்லாத்தையும் வந்து கழுவி தள்ளுறாரு. சுவாமியை வந்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இந்த இலை பூ அதையெல்லாம் படைச்சிட்டு, யார் இது மாதிரி பண்ணான்னு தெரியலையே இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு வருத்தத்தோடு திரும்பி போயிடுறாருங்க. சாயங்காலம் மறுபடியும் நம்ம திண்ணன் வருகிறார். வந்தவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி சாமிக்கிட்ட வந்து அதே வழக்கம் போல் அந்த வாயில் கொண்டு வந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு, சாமி இன்றைக்கி பன்னிக்கறி மட்டும் இல்லை மான் கறியும் கொண்டாந்துக்கிறேன், என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமா மான் கறி, இதை பாருங்கள் பக்குவமாக வாட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கறியெல்லாம் படைக்கிறார். படைச்சிட்டு வழக்கம் போல் ராத்திரி முழுக்க இறைவனுக்கு காவல் இருக்கிறார். இந்த அகில பிரபஞ்சத்துக்குமே படைத்து காக்கிற இறைவனுக்கு இவர் காவல் இருக்கார் அப்படின்னா அது ஒரு பக்தியோட உச்சம் தான் என்னால் பார்க்க முடியும். இப்போது 4000 திவ்ய பிரபந்தத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. என்னங்க கடவுள் தானங்க நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு உச்சத்தில் நமக்கு அந்த கடவுளுக்கும் நமக்குமான வித்தியாசம் மறைந்து விடுகிறது. அதனால தான் பெருமாளை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு ஆழ்வார்கள் வாழ்த்துகிறார்கள். அதே மாதிரி தான் இந்த திண்ணன் கண்ணப்ப நாயனாராக போகிற திண்ணனும் காவல் இருக்கார் கடவுளுக்கே. அதே மாதிரி அடுத்த நாள் காலத்தில் கிளம்பி போகிறார். இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த சிவகோச்சாரியார் அவர் பார்க்குறாரு, இனிமேலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இறைவனே, நானும் தினமும் வந்து கழுவி தள்ளிட்டு இருக்கேன், யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல, எனக்கு சக்தி இல்லை இதை தடுத்து நிறுத்துறதுக்கு, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு இறைவன் மேலேயே பாரத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாருங்க. அன்னைக்கு இரவு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல இறைவன் வருகிறார். அவர் வந்து சொல்கிறாரு, அந்த திண்ணன் அவன்தான் நீ பார்க்குற அந்த கரியை எனக்கு படைக்கிறது, அவனோட பக்திக்கு எல்லையே கிடையாது, சொல்லப்போனால் அவன் வாயில் அந்த சுனை நீரை உமிழ்ந்து வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுறான், கங்கை நீர் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. உனக்கு தெரியுமா நீ அந்த இலை பூவெல்லாம் வச்சுட்டு போகிறிய, அதை அவனோட செருப்பணிந்த காலால் தள்ளி விடுறான், என் குமரன் முருகன் அவன் என்னை எட்டி உதைச்சா என்ன சந்தோஷம் வருமோ அதை விட அதிக சந்தோஷம் அவன் செருப்பு காலால் அந்த இலையெல்லாம் தள்ளி விடும்போது வருது. ஏன்னா அதுதான் கள்ளங்கபடம் இல்லாத பக்தி. அவனுடைய பக்தி எப்படின்னு உனக்கு நான் காமிக்கிறேன், நாளைக்கு நீ என்ன பண்ணுற ஒழிஞ்சிருந்து பார் என்ன நடக்குதுன்னு, அப்போ உனக்கே தெரியும் அப்படின்னு கனவுல சொல்கிறார் இறைவன் கட்டளை. சிவகோச்சாரியாரும் அடுத்த நாள் வராரு. அவர் வழக்கம் போல் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஒழிஞ்சிருந்து பார்க்குறார் என்ன தான் நடக்குது, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏதோ திண்ணன்னு சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு. அதே மாதிரி சாயங்காலம் திண்ணன் வேட்டையாடிட்டு இதெல்லாம் சமைச்சு கொண்டு வராருங்க. இந்த கையில் தொன்னை, தலையில் பூ, வாயில் தண்ணி, இந்த கையில் வில்லம்பு. கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே அவருக்கு மனசில் ஏதோ ஒரு சங்கடம் பண்ணுது. சரி நம்மளுக்கு கூட பல பேருக்கு பல நேரங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும், தெரியல என்னமோ தெரியாமல் மனசு அப்படியே போட்டு சங்கடம் பண்ணும், என்ன காரணம்னு புரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சம்பவம் நடக்கலாம், இது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். அதே மாதிரி இவர் தூரக்கு வரும்போதே இந்த மாதிரி ஒரு சங்கடம் பண்ணுது, என்னன்னு தெரியலையே, கடவுளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை புரியலி வந்துருச்சா, அவருடைய பயம். அவர் அங்கேருந்து வராரு. கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே தெரியுது இறைவனோட கண்ணிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. பதிலை அடிச்சுட்டு ஓடி வரார். ஐயோ சாமி கண்ணில் ரத்தம் வருது, உடனே கையில் தொடைக்கிறார், ரத்தம் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. இவர் வனத்தில் இருந்தவர் தானே, இந்த பச்சிலை மூலிகை அதெல்லாம் நிறைய தெரியும். சரி கண்ணில் ரத்தம் வந்தால் அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது அப்படின்ட்டு ஓடி போகிறாரு. இங்கேருந்தோ அந்த பச்சிலையை பறிச்சுட்டு வராரு. அப்படியே நசுக்கி அந்த சாரை அந்த கண்ணில் ஊற்றுறாரு. சாமி இந்த சாறு ஊற்றினா அதெல்லாம் நிந்துடும் அப்படின்றாரு. ஆனால் அதுவாக நிற்கும், இறைவனுடைய திருவிளையாடலாச்சே, ரத்தம் நிற்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார். இதில் நண்பர் ஒருவர் கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, ஊனுக்கு ஊன் மருந்து. உடனே ஆஹா இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலை, அம்பெடுகிறார், அவரோட ஒரு கண்ணை குத்தி கிழிக்கிறார். அப்படியே அந்த கண்ணை கொண்டு வந்து இறைவனோட ரத்தம் வழிகிற கண்ணில் பொருத்துறார். என்ன ஆச்சரியம், ரத்தம் நின்று போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் திண்ணனுக்கு, பார்த்தீங்களா இதுதான் சரியான மருந்து நான் வச்சுட்டேன் அப்படின்ட்டு. சாமி சாப்பிடுங்கன்றாரு.
அங்கே சிவகோச்சாரியார் பாத்திரியார்கார் பகீர்னாவது. என்னடா பக்தன் இவன், இப்படி ஒரு முரட்டு பக்தி, ராட்சச பக்தியா? கடவுளோட கண்ணில் இருந்து ரத்தம் வருதுன்ன உடனே அவன் கண்ணையே பிடுங்கி வச்சிருக்கானே, இவனுக்கு முன்னாடி நாமெல்லாம் எந்த மூலைக்கு அப்படின்னு அப்படியே வில விலக்கு நின்றுட்டுருக்கார். அந்த நேரத்தில் இறைவனுடைய விளையாட்டு இன்னும் தொடர்கிறது. இன்னொரு கண்ணிலேருந்தும் ரத்தம் வருதுங்க. இப்போது தின்னனுக்கு வந்து கவலையெல்லாம் இல்லை. சாமி எனக்கு மருந்து தெரியும், சாமி இந்த கண்ணை பிடிங்க வச்சா நின்றுட போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ட்டு அம்ப கையில் எடுக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த சந்தேகம் வருது. ஆஹா, முதல்ல ஒரு கண்ணை பிடிங்கினோம், ஒரு கண்ணில் பார்வை இருந்தது, அதனால் கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டோம், ரெண்டாவது கண்ணையும் அம்பில் குத்தி கிழிச்சு பிடுங்கிடலாம், ஆனால் எப்படி கரெக்டாக சாமியோட கண் எங்கே இருக்குன்னு பார்த்து வைக்கிறது? கூட யாராவது அந்த வந்த ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க, யாரும் கிடையாது. இருந்தாலும் ரே அந்த கண்ணை சரியாக எனக்கு கையில் காமிங்கடா, நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கண்ணை பிடிங்கி அவங்க கையில் கொடுத்தா அவங்க வைக்க போகிறாங்க, யாருமே இல்லை துணைக்கு. அந்த சிவகோச்சாரியார் ஒழிஞ்சிருந்து பார்க்குறது இவருக்கு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். டக்குன்னு உடனே ஒரு ஐடியா வந்தது. அந்த கடவுள் வேற நான் வேற இல்லை அப்படின்ற ஒரு பாவம் தன்னுடைய காலை எடுத்து அந்த ரத்தம் வழிகிற கண் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வைக்கிறார் தின்னன். அந்த இன்னொரு கண்ணையும் அம்பால குத்தி கிழிக்க போறார். அப்போ இறைவனார் கையை நீட்டி தடுத்து நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன்னு மூணு தடவை சொல்றார். அங்கேருந்து பார்த்துட்டு இருக்க சிவகோச்சாரியார் ஆடி போயிடுறார். இவனுடைய பக்திக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது, கண்ணை பிடுங்கி வச்சுருக்கான், அடுத்த கண்ணையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான், நாமெல்லாம்? அப்போது இறைவன் கண்ணப்ப நாயனாரது, ஏன்னா கண்ணப்பன்னு கூப்பிட்டுட்டார்ல, அதனால் இனிமேல் அவர் கண்ணப்ப நாயனார் தான். கண் பார்வையை திருப்பி கொடுக்கிறார், அவருக்கு காட்சி அளிக்கிறார். இந்த சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் ஏராளமாக இருக்குதுங்க. ஆனால் பக்தி, கண்ணு கொடுத்தார், இவர் உடனே கண்ணை திருப்பி கொடுத்தார், கண்ணப்ப நாயனார், இப்படியே நம்ம மேலோட்டமாக போயிடுறோம். இறைவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாமே பக்தர்களுடைய பக்தியை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதில் ஏராளமான பாடங்கள் இருக்குது. இன்றைக்கும் வந்து உணவு பழக்கத்தை வச்சு இவர் வந்து ஒஸ்தி, இவர் வந்து மட்டும் அப்படிலாம் பேசிகிட்ருக்கோம், அப்படி கிடையாது. இறைவனுக்கே எல்லா உணவும் சமமானது தான், எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை நம்ம சாமிக்கு கொடுக்க போகிறோம், அதை சாமி சந்தோஷமாக ஏற்றுப்பார். அதனால் நீங்கள் வந்து இதை தான் படைக்கணும், அதை தான் படைக்கணும், இப்படிலாம் வந்து வித்தியாசப்படுத்த முடியாதுங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த சாமிக்கு இந்த பண்டிகை அன்னைக்கு சக்கரை பொங்கல் தான் வைக்கணும் அப்படின்னா ஏழை என்ன பண்ணுவான்? ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்ற மாதிரி வெறும் சர்க்கரையோ வெள்ளமோ இல்லை வெறும் சுடுசோராக தான் வைக்க முடியும். சாமி வந்து இல்லை இல்லை சக்கரை பொங்கல் தான் வைக்கணும்னு சொல்ல போகிறாரா? எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுப்பார், இவ்வளோன்னு கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுப்பார். அந்த கொடுக்குறோம் அப்படின்ற பாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, எந்த குலத்தில் பிறந்திருக்கார், என்ன தொழில் பண்ணுறார், என்ன சாப்பிட்றார், என்ன மொழி பேசுகிறார், என்ன ஊரில் இருக்கார், உயரமாக குள்ளமாக கருப்பாக சிவப்பாக பணக்காரா ஏழையா, இதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. பக்தி, பக்தன் உண்மையாக இருக்கானா, அவனுடைய பக்தி நேர்மையாக இருக்கா, இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த உலகத்தில், இந்த உலகத்தையே ஒட்டு மொத்தமாக பிரபஞ்சத்தையே படைத்தது அந்த கடவுள் தான். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு சினிமா டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு 20 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதில் வந்து சூப்பர் ஹிட் படங்களும் இருக்கும், ஃப்ளாப்பான படங்களும் இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் டைரக்ட் பண்ண படத்துலேயே ரொம்ப நல்ல படம் எது, ரொம்ப மோசமான படம் எதுன்னு கேளுங்க. என்னையா கேள்வி கேட்குறேன், எல்லா படமுமே நல்ல படம் தான். இல்லை சார் அப்போ அது ஊற்றிக்கிச்ச, மக்களுக்கு அது பிடிக்கல, எனக்கு பிடிச்சதுனால தானே அந்த படத்தை எடுத்தேன் நான், எனக்கு பிடிக்காத படத்தை நான் எடுப்பேனா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த 20 படமுமே நல்ல படம் தான். படம் ஓடுறது ஊற்றிக்குது, இதை வச்சு நல்ல படமா கெட்ட படமான்னு முடிவு பண்ணாத. ஒரு படைப்பாளியாக என்னுடைய எல்லா படைப்புகளுமே சமம். அது மக்களுக்கு அது பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சில வேளை மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அந்த நான் சொல்ல வந்த கருத்துக்கள் மக்கள் வந்து ஏற்றுக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி ஏற்றுக்காட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய 20 படமுமே சிறந்த படம் தான், அப்படித்தான் ஒரு டைரக்டர் சொல்வார், ஒரு படைப்பாளி அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு சாதாரண மனுஷனே என்னோட படைப்பில் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரபஞ்சத்தையே படைத்து எல்லாரையும் காத்து கொண்டிருக்கிற இறைவன் அவர் வந்து இது வசதி அது மட்டும் சொல்லுவாரா, இல்லை அப்படி சொல்கிறத ஏற்றுப்பாரா? இதைத்தான் நாம் புரிஞ்சிக்க தவறிட்டோம். இந்த கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்புறீங்கன்னா அப்போ அவர் படைப்பில் வித்தியாசம் இல்லை அப்படின்றதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். இல்லை இல்லை அவர் படைத்ததில் வந்து உயர்வு தாழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா
அப்போ உங்களுக்கும் நாத்திகருக்கும் என்ன வித்தியாசம்? சொல்ல போனால் நாத்திகர்களாவது நேர்மையாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய கொள்கைக்கு. ஆனால் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுளை நம்பிட்டு இந்த மாதிரி உயர்வு தாழ்வு சொல்கிறவங்க தான் உண்மையாக கடவுளுக்கு துரோகம் செய்கிறார்கள். இதை நாம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம்னு தெரியல. இதைத்தான் கண்ணப்ப நாயனார் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம் தாங்க. அது இவ்வளோண்டு கொசுவாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய யானையாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே அவர் தானே படைச்சது. ஆனால் நாம் இந்த மனுஷ பயிலவை தான் உக்காந்துன்னு இந்த வித்தியாசம்லாம் சொல்லின்னுக்கிறோம். எவ்வளோ தப்பு இல்லையா அது? கடவுள் இவ்வளோ தூரம் நமக்கு சொன்ன பிறகும் நாம் இன்னும் வந்து இல்லை இது வந்து ஒஸ்தி, இது வந்து மீடியம், இது வந்து லோ, இது வந்து சூப்பர் ஒஸ்தி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது அந்த கடவுளை அவமரியாதை செய்வதுன்னு தான் அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கி நம்மளில் பல பேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அதை பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? இனிமேலாவது கடவுள் என்ன சொல்ல வரார் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.